Hello guys, welcome back to our channel. So, in this video, we will talk about what we are going to talk about. In this case, அரியர் வந்து ரத்து அப்படி சொல்லிட்டு நம்மளோட தமிழக அரசு முதன்மை அமைச்சரான ஆளும் கட்சியின் முதன்மை அமைச்சரான முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அண்ணா பல்கலைக்கழகம் வந்து திடீர்னு வந்து அதெல்லாம் ஏத்துக்கப்படப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்து அந்த அரியர் எக்ஸாம் வந்து ரத்து பண்ணது ஏத்துக்கப்படுமா படாது அப்படிங்கிறது ஒரு காமனான க்வெஸ்சனாவே எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ அதுக்கு ஒரு பதில் கூறும் விதமா தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க, நிச்சயமா ஒரு கன்க்ளூஷன் உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அது பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க. ஏன் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டோ அமையும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழக முதலமைச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடியே அரியருக்காக ஃபீஸ் கட்டியிருக்க அனைத்து மாணவர்களும் வந்து தேர்ச்சி பெற்றதா அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் சூரப்பா அவர்கள் வந்து ஏஐசிடிஇ கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு. சோ அந்த மெயில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு அறிவிச்ச அந்த ரத்து அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாது, அதையும் மீறி நீங்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தோட லைசன்ஸ் வந்து மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்களிடம் சொல்லியிருந்தாரு. இதை குறிச்சு நிறைய நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து நடந்துட்டேதான் இருக்கு. சோ இதை எல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசுக்கு வந்து ரத்தா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஏஐசிடிஇ அப்படிங்கிற அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் அப்படிங்கிறது என்ன, சோ நம்ம நம்மளோட கல்லூரி கட்டமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சோ அதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூசிஜி அதாவது யூஜிசி அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐசிடிஇ அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம். சோ இது ரெண்டுமே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மத்திய அரசு மாநில அரசு மாதிரிங்க. இதுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சிட்டு இருக்க எத்தனையோ கல்லூரிகள் இருக்கும். சோ அந்த கல்லூரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு தன்னாட்சியா இருக்கும் இல்ல அப்படின்னா அதாவது அட்டோனமஸா இருக்கும் இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கல்லூரிக்கு கீழே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்கள் காலேஜ் வந்து ஒரு தன்னாட்சியா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி சோ இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியோட கீழ இருக்கலாம். அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டோனமஸாவே இருந்தாலும் அதுக்கு சர்டிபிகேட் ஸ்பான்சர் அப்படிங்கறது ஒரு காலேஜா இருக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 13 யூனிவர்சிட்டி இருக்கு. சோ இந்த 13 யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் இருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் செட்டப். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐசிடிஇ அதாவது அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் அப்படிங்கிறது இருக்கு. சோ அதுக்கும் மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிசி அப்படிங்கிறது இருக்கு. சோ இது மூணு இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஜிசி வந்து இப்ப தமிழகத்துல இருக்க எல்லா காலேஜும் வந்து ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா அதை வந்து ஏஐசிடிஇ கிட்ட கொடுக்கும். அந்த ஏஐசிடிஇ வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய 13 கல்லூரி நிறுவனங்களுக்கு கொடுக்கும். அந்த 13 கல்லூரி நிறுவனங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை காலேஜுக்கும் அதாவது ஈவன்லி தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுக்கும் அந்த கல்லூரி கட்டமைப்பு அப்படிங்கிறது. சோ டாப்ல இருந்து இப்படித்தான் கனெக்டடா இருக்கும், அதை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரியர் எக்ஸாம் வந்து நடத்த முடியாது. அப்படி அரியர் எக்ஸாம் வந்து நடத்தாம தள்ளி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்களோட மனதுக்குள்ள ஒரு வேதனையா இருக்கும். சோ அதை நம்ம கருத்தில் கொண்டும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை கருத்தில் கொண்டும் எக்ஸாம் அரியர் எக்ஸாம் அப்படிங்கறத நம்ம வந்து ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தாரு. சோ இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எல்லா மாணவர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தாங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமா வந்து அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல சுச்சுவேஷன் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு வந்து எதிர்கட்சி தரப்பினா எதிர்கட்சி தலைவரான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னி பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டினவங்களுக்கு மட்டும் தான் மன உளைச்சல் இருக்குமா, சோ ஃபீஸே கட்டலாம் அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே உயிர் தான். சோ ஃபீஸ் கட்டினவங்களை மட்டும் அறிவிக்கமா ஃபீஸ் கட்டாதவங்க அனைத்து பேர்த்தையும் அதுக்காக நீங்க அறிவிச்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அந்த கருத்துக்களையும் எடுத்து அதுக்கான பரிசீலனை போயிட்டு இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் நார்மலா போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு செப்டம்பர் 4ஆம் தேதி காலையில 12 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரான சூரப்பா இருக்காரு இல்லையா,
அவர் வந்து இந்த மாதிரி நியூஸை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஏஐசிடி கிட்ட இருந்து நான் மெயில் வந்திருக்கு, ஸோ இதுல வந்து இதெல்லாம் இருக்கு, ஸோ அதனால வந்து அரியர் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பா நடத்தப்படும், இதை பத்தி நாங்க வந்து தமிழக அரசு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு நியூஸுமே கொடுக்கவே இல்லை. ஸோ தமிழக அரசு கிட்ட இருந்தும் எந்த ஒரு நியூஸுமே வரவில்லை. இதுதான் வந்து இப்ப தமிழகத்துல நடந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை, ஸோ உயர்கல்வித்துறை அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏஐசிடியோட முழு கண்ட்ரோல், இந்த முழு கட்டமைப்போட முழு கண்ட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருகிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வித்துறை கிட்ட இருக்கும். சோ இப்போ நம்ம உயர்கல்வித்துறையோட அமைச்சர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரு கே அன்பழகன் அவர்கள். சோ இவர்கிட்ட வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து சார் இந்த மாதிரி சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் வந்து அறிவிச்சிருக்காரு, இது வந்து ஏற்றுக்க கூடியதா, தமிழக அரசு வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அன்பழகன் சார்ட்ட கேட்டதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அவரோட தனிப்பட்ட விருப்பம், சோ அத வந்து இவர் இப்படி சொல்றாரு. சோ எங்களுக்காகட்டும், அதாவது உயர்கல்வித்துறை தமிழக அரசுக்காகட்டும், ஏஐசிடி கிட்ட எந்த ஒரு ரிப்போர்ட்டும் அபிஷியலா வரவே கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எங்கிருந்தும் யூஜிசி கிட்ட இருந்தும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அபிஷியல் ரிப்போர்ட் வர கிடையாது. சோ அவர் சொல்றத வந்து தமிழக அரசினால ஏத்துக்கப்பட மாட்டாது. சோ மாணவர்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு கே அன்பழகன் அவர்கள் நேற்று வந்து, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மாணவர்களுக்கு உண்மையை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்த்துக்கிட்ட ரிசர்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இல்லையா, தமிழகத்துல இந்த 13 பல்கலைக்கழகங்கள் இருக்கு, 13 யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா. சோ இந்த 13 யூனிவர்சிட்டியும் மட்டும் ஒரு கால் பண்ணி பேசுறாங்க. சோ எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தரான கௌரி அப்படிங்கிறவங்க முதல் கொண்டு மீதி இருக்கக்கூடிய 12 யூனிவர்சிட்டியோட வேந்தர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு மெயிலும் வரவே கிடையாது. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சொன்ன மாதிரி ரத்து ரத்து தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மத்த 13 காலேஜுக்கும் சொன்னது. சோ அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய அந்த இதை வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதுக்கு நம்ம தமிழகத்துல நிலவிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. சோ ஒன்னே ஒண்ணு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், சோ சென்னை அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். சோ மீதி 13 யூனிவர்சிட்டிக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரவில்லை, தமிழக அரசுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரவில்லை. சரி ஓகே, இந்த ஏஐசிடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ இது வந்து இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சாருமா அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா தொழில்நுட்பம் சம்பந்த இந்த டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து இன்ஜினியரிங்களுக்கு தொழில்நுட்ப சம்பந்தப்பட்ட அத்தனை கல்லூரிகளும் எதோட கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஐசிடி அப்படிங்கிற இந்த அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் கீழே தான் வந்திருக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எங்க கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், சோ அதோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பல்கலைக்கழக மானிய குழுமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதோட கண்ட்ரோல் தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்கும். சோ இதுவரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரவே கிடையாது. சோ இன்ஸ்டியூஷன், சோ அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட காலேஜுக்குமே எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் இது வரைக்கும் சோ எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவே இல்லை. சோ ஓகே, இப்ப நீ ஃபைனலா என்னதான் சொல்ல வர அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளவு குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரு அரியர் வந்து தமிழக அரசு வந்து இருக்குன்னு சொல்லிடுச்சு, இது வந்து இல்லைன்னு சொல்லுது. சோ ஒரு தமிழக அரசுனால ஒரு நிலையான முடிவு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இந்த இடத்துல ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த குழப்பம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்போட ஆணிவேர்ல போய் யோசிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன். இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா இருந்தது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை. சோ புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வரப்போகுது அப்படின்னு சொன்னதுமே தமிழகத்துல நிறைய எதிர்ப்பு, சோ இது வந்து அப்ளிகபிள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. சரி, அந்த புதிய கல்விக் கொள்கை படி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா, அந்த புதிய கல்விக் கொள்கை சாரி கல்விக் கொள்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லூரி நிறுவனங்களுக்கு வந்து 4 குழுமங்களா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் குழுமம், இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கீகரிப்பு குழுமம், அதாவது லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அங்கீகரிப்பு குழுமம், மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மானிய குழுமம், அடுத்து நான்காவது அதான் நான் சொன்ன யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் 3வது மானிய குழுமம், 5வது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது கல்வி குழுமம். சோ இந்த 4 வந்துதான் இருக்கு. சோ இது 4 வந்து எதோட கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னா உயர்கல்வி ஆணையம், சோ நான் சொன்ன உயர்கல்வி கிட்ட இந்த 4 கண்ட்ரோலும் இருக்கும். சோ ஏஐசிடி அப்படிங்கிறது ஒரு தூக்க போறது, அதாவது ஏஐசிடி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கலைக்க போகக்கூடிய ஒரு குழுமம். சோ அதை கலைச்சிட்டு தான் வந்து புதிய கல்விக் கொள்கையில இந்த 4 குழுமம், சோ அது வந்து உயர்கல்வி அதோட கண்ட்ரோல்ல இருக்கும். சோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைக்க போற ஒரு குழுமம், சோ அது சொல்றத வந்து ஏத்துக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி தரப்பினர் வந்து சொல்றாங்க. மீதி பாதி தரப்பினர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சோ இனி வரப்போகும் கல்வியாண்டில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது அமலுக்கு வருது. சோ நடப்பு கல்வியாண்டோட சர்டிபிகேட் வந்து யாரு கொடுப்பாங்க அப்படின்னா ஏஐசிடி தான் கொடுக்கும். சோ ஏஐசிடி சொல்றதை இந்த இடத்துல நம்ம நிச்சயமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வியாண்டிற்கு ஏஐசிடி தான் சொல்றதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மீதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குழப்பம் வர்றதுக்கு ரீசன். சோ இப்ப ஃபைனலா நான் வந்து என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அரியர் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது வந்து ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து கன்ஃபார்மா சொல்லியிருக்கு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு லெட்டரும் அனௌன் வரவில்லை. சோ அது மட்டும் இல்லாம ஒரு அரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுதோ ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுது அப்படின்னா எடுத்தோடனே வந்து அந்த ஜிஓவை பாஸ் பண்ணாது. நிறைய பேர் ஒரு குழுமம் அப்படிங்கறத செட் பண்ணி அது வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட கன்சர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியே விடும். சோ அந்த வெளியிட்ட அறிக்கை வந்து என்னைக்குமே மாற்றப்படாது. சோ கண்டிப்பா வெளியிட்ட அறிக்கை வெளியே விட்டதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் முதல் கொண்டு தமிழக அரசு வரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க. சோ வெளியில வர்ற வதந்திகளை நம்பாதீங்க. சோ அபிஷியலா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வரைக்கும் எதையுமே நம்பாதீங்க. சோ இப்ப வந்து நீங்க வந்து அரியர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு நம்பலாம். சோ இல்ல அப்படிங்கறதான் இப்போதைக்கு இருக்கு. சோ மீது எந்த ஒரு அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் வரவே இல்லை. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபேக் அப்படின்னு சொன்னோம். சோ ஃபேக் அப்படின்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட ஃபேக் அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாரும் தைரியமா இருங்க. சோ அரசு சொன்னதை வந்து நிச்சயமா ஏத்துக்கப்படும். அதனால அரியர் மாணவர்கள் பயப்படாதீங்க, அவங்க அறிவிச்சதை அறிவிச்சதான். சோ வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பயங்கரமா வேர்த்திருச்சு, நான் வந்து ஃபேன் போட மறந்துட்டேன். சோ ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். பயங்கரமா வேர்த்திருச்சு, சாரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துக்கும் நம்பறேன். சோ இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துல கமெண்ட்ல பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதையும் தாராளமா கமெண்ட்ல பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் வீடியோ, சோ இதே போல நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது பக்கத்துக்கூடிய பெல் பட்டன் பண்ணுங்க. ஓகே, இதே போல வேற ஒரு வீடியோல நாளைக்கு உங்களை வந்து சொல்லிடுறேன். சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.